கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக இந்த உலகத்தில் வருகிற பாடுகளை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தது போல் நீங்களும் ஜெயுங்கள் என்றார் இயேசு கிறிஸ்து. நிறைய பேர் இந்த உலகத்தில் வரும் உபத்திரவத்தை ஜெயிக்காமல் பாதியிலே நாண்டு கொண்டு சாகிறார்கள், அதாவது தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள். பவுல் அடியார் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். சிலர் என்ன செய்வார்கள் என்றால், உபத்திரம் வரும்போது ஆண்டவரை விட்டு விலகி விடுவார்கள். ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தை காத்து கொள்ளாமல் விலகி விடுவார்கள், கடவுள் இல்லை என்பார்கள். ஆனால் பவுல் அப்படி இல்லை, காத்து கொண்டு ஜெயித்து விட்டார். அதனால்தான் சொல்கிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று பவுல் சொல்கிறார். அதனாலே நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து நீதியின் கிரீடத்தை அந்நாளிலே பெற்றுக்கொள்வோமாக. இதோ அந்த பாடல். நல்ல போராட்டம் போராடுவோம், ஓட்டத்தை ஜெயமாக முடித்திடுவோம். நல்ல போராட்டம் போராடுவோம், ஓட்டத்தை ஜெயமாக முடித்திடுவோம். உலகத்தில் உபத்திரம் ஒன்று என்றாரே, உலகத்தை ஜெயுங்கள் என்று சொன்னாரே. உலகத்தில் உபத்திரம் ஒன்று என்றாரே, உலகத்தை ஜெயுங்கள் என்று சொன்னாரே. நல்ல போராட்டம் போராடுவோம், ஓட்டத்தை ஜெயமாக முடித்திடுவோம். நானும் போராடி முடித்தினேனே, நீங்களும் போராடி முடிந்தல் என்றாரே. நானும் போராடி முடித்தேனே, நீங்களும் போராடி முடிந்தல் என்றாரே. பலனற்ற உனக்கு பலன் தருவார், தத்துவமற்ற உனக்கு தத்துவம் தருவார். பலனற்ற உனக்கு பலன் தருவார், தத்துவமற்ற உனக்கு தத்துவம் தருவார். சோதனை வரும்போது சோர்ந்து போகாமல் சாதனையாக ஓடிப்போமே. சோதனை வரும்போது சோர்ந்து போகாமல் சாதனையாக ஓடிப்போமே. நல்ல போராட்டம் போராடுவோம், ஓட்டத்தை ஜெயமாக முடித்திடுவோம். நல்ல போராட்டம் போராடுவோம், ஓட்டத்தை ஜெயமாக முடித்திடுவோம். ஓட்டத்தை ஜெயமாக முடித்திடுவோம். நன்றி. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.